மாநகராட்சி வார்டுகள் 137 138 இரண்டு வார்டுகளில் சுமார் 455 குடும்பங்கள் கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு மேலாக அங்கே வசித்து வருகிறார்கள். அவர்கள் அவ்விடத்திலிருந்து வெளியேற வேண்டும், அவர்கள் காலி செய்ய வேண்டும் என்று மாநகராட்சி கிரேட்டர் சென்னை கார்பரேஷன் மாநகராட்சி, அடுத்து தமிழ்நாடு வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அடுத்து நீர் மேலாண்மை மூன்று அமைப்புகளின் சார்பாக அவர்கள் வெளியேற வேண்டும், மாற்று இடம் ஏற்பாடு செய்திருப்பதாக ஒரு போர்டு நோட்டீஸ் போர்டு வச்சு அவங்க வெளியேற்றுவதற்கு முயற்சிக்கிறாங்க. அவர்களுக்கு ஆதரவாக நடைபெறக்கூடிய அந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டார். உங்களுடைய பிரச்சனைகளை இங்கே தெளிவாக பரப்பி விளக்கி பேசியிருக்கிறார்கள். குறிப்பாக உரையாற்றிய அனைத்து தோழர்களும், உங்களோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய தோழர்கள் உங்களுடைய பிரச்சனையை தெளிவாக விளக்கியிருக்கிறார்கள், என்னை விட அதிகமாக விளக்கியிருக்கிறார்கள். நான் இந்த கூட்டத்திலே கலந்து கொள்ள வந்திருப்பது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உங்களோடு நிற்கும் என்பதை சொல்வதற்காகத்தான் இந்த கூட்டத்திற்கு நான் வந்திருக்கேன். என்ன பிரச்சனை என்று சொன்ன போது தோழர்கள் என்னிடத்திலே அந்த நோட்டீஸ் போர்டை காட்டி வாட்ஸ்அப்ல அனுப்பிச்சார். நீங்களாம் பார்த்திருப்பீங்க, அப்படியே படிக்கிறேன். பெருநகர சென்னை மாநகராட்சி மண்டலம் 10, கோட்டல் 138, எம்ஜிஆர் நகர், அடையார் ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்களுக்கு அன்பான வேண்டுகோள். அதாவது நீங்க எல்லாம் வெளியே போங்கன்றத ரொம்ப அன்பா கேட்டுக்கிறாங்க, அன்பான வேண்டுகோள் நோட்டீஸ் போர்டு இருக்கு, நான் சொல்றேன். அடுத்து எம்ஜிஆர் நகர் அடையார் ஆற்றங்கரை பகுதியில் வசிக்கும் 57 குடும்பங்கள் கணக்கெடுக்கப்பட்டு தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரியத்தின் மூலமாக பெரும்பாக்கம் பகுதி 5 திட்டப்பகுதியில் வீடுகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. கணக்கெடுப்பு செய்யப்பட்ட குடும்பங்கள் 26/9/2023, அவங்க நோட்டீஸ் போர்டு போட்டு ஒரு 10 நாள் ஆகும், 2023 அன்று முதல் மறு குடியிருப்பு மறு குடியமர்வு உத்தேசிக்கப்பட்டுள்ளதால் அது குடியிருப்பு வாசிகள் தங்கள் உடனடியுடன் தயார் நிலையில் இருக்கும்படி கேட்டுக் கொள்ளப்படுகிறது. பெட்டி படுக்கையோட இருக்கதான் ரொம்ப தயாரா இருங்க, வண்டியில வந்து அழிச்சிட்டு போறோம் அப்படின்னு சொல்லி நோட்டீஸ் போட்டுருக்கிறாங்க. மூன்று அமைப்புகள், நீர் மேலாண்மை, இந்த அடுத்து வாழ்விட மேம்பாட்டு வாரியம், அடுத்து சென்னை கிரேட்டர் சென்னை பெருநகர மாநகராட்சி, இது சரிதானா? 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர்கள் செல்ல முடியுமா? தொடர்ந்து 30 ஆண்டு காலமாக இந்த பகுதியில் வசிக்கக்கூடிய 455 குடும்பங்கள் ஏதோ இங்கு வாழ்ந்து கொண்டு செங்கல்பட்டு போய் வேலை செய்யல, மதுராந்தகத்தில் வேலை செய்யல, அல்லது திருவள்ளூர்ல வேலைக்கு போகல, விழுப்புரம் கள்ளக்குறிச்சிக்கு வேலைக்கு போகல, இந்த 450 குடும்பங்களும் 55 குடும்பம் அதிகமாக அவர் வசிக்கக்கூடிய இந்த பகுதி தான் பல்வேறு பணிகளை செய்து வருகிறார். சித்தாளாக, பெரியாளாக, கொத்தனாராக, பெயிண்டராக, எலக்ட்ரீஷியனாக, பிளம்பராக, அல்லது வீடு பக்கத்து வீடுகளில் வீட்டு வேலை செய்யக்கூடிய சர்வன் மேட்டர் சொல்லுவாங்க, வீட்டு வேலை செய்யக்கூடிய அநேகமாக அவர்கள் அன்றாடம் வேலைக்கு சென்றால்தான் வீட்டில் அடிப்படை என்று சொல்லக்கூடிய ஒரு முறைசார குடும்பங்கள் தான் பெரும்பான்மை 455 குடும்பங்கள். இவங்கெல்லாம் காலி பண்ணி நீங்க 30 கிலோமீட்டர் கப்பால் அவர்களை கொண்டு சேர்த்தால் சில இவருடைய குழந்தைகள் பல இந்த பள்ளிகளை படித்துக் கொண்டிருக்கிறது, அல்லது கல்லூரி படிச்சுட்டு இருக்கலாம், இங்கதான் வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அது 30 கிலோமீட்டருக்கு அப்பால் இவர் காலி செய்தா அங்கிருந்து வேலைக்கு இங்க வர முடியுமா? அங்கிருந்து குழந்தைகள் பள்ளிக்கூடங்களுக்கு பள்ளிக்கூடம் வர முடியுமா? மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உறுதியாக சொல்லுகிறேன், இவர்கள் வேண்டுகோள் விடுத்திருக்கிறார்களே, 30 கிலோமீட்டருக்கு அப்பால் நாங்கள் செல்ல மாட்டோம், போக மாட்டோம் என்பதில் நீங்க உறுதியாக இருக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறது. அப்படி சொல்லுகிற போது நாங்கள் காலி பண்ண மாட்டோம் சொல்லல, மாற்றிடம் என்பது 30 கிலோமீட்டருக்கு அப்பால் அல்ல, பெரும்பாக்கத்தில் அல்ல, செம்பிச்சேரியில் அல்ல, கண்ணகி நகர் அல்ல. நீங்க யாராவது இந்த ஆலோசனை சொன்ன அவர்கள் அந்த கண்ணகிரி செம்பிச்சேரிக்கு அங்க போய் என்ன நடக்குதுன்னு பார்க்கணும். அது நகரம் அல்ல நண்பர்களே, நான் வெளியோடு சொல்ல விரும்புகிறேன், ஒரு நரக வேலை அனுபவிக்கக்கூடிய ஒரு மோசமான ஏற்பாடு செஞ்சுட்டு அது கூட நான் போக விரும்புகிறேன். காலியே பண்ண மாட்டேன், அப்படி அல்ல, சரியான மாற்றிடம் அழித்தால் நாங்கள் காலி பண்ணுவோம். என்ன சரியான மாற்றிடம்? சென்னை மாநகராட்சிக்குள்ளே மத்திய மைய பகுதியில் குடியிருப்புகள் இல்லையா? இது வேல்முருகன் பேசினாரு நண்பர்களே, 1967 ஆண்டு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. ஆனா மறைவைக்கு கலைஞர் அவர்கள் முதலமைச்சராக பொறுப்பேற்றார். அவர் முதலமைச்சராக பொறுப்பேற்ற போது சென்னை மாநகர் பல்வேறு கட்டமைப்புகளை ஏற்பாடு செய்கின்ற போது என்ன நடைபெற்றது? இங்க இருக்கக்கூடிய
குடிசைகளை வசிக்க கூடிய அவர்களை காலி செய்துவிட்டு நகரத்துக்கு அப்பால் போக வேண்டும் என்று சொல்கிற போது கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக இந்திய ஜனநாயக வாலிபர் சங்கத்தை சார்பாக நாங்கள் காலி பண்ண மாட்டோம், வெளியூருக்கு போக மாட்டோம், நகரத்து அப்பால் போக மாட்டோம், எங்களுக்கு வீடு கட்டி கொடுக்க வேண்டும் என்று மாசு கம்யூனிஸ்ட் கட்சி ஜனநாயக வாலிபர் சங்கம் நடத்திய போராட்டத்தால் தான் குடிசை மாற்று வாரியம் என்ற அந்த துறை துவங்கப்பட்டதே நாங்கள் நடந்த போராட்டத்தால். 1970 கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது அந்த சொல்கையடிச்சு போடுற வாரியத்தை துவக்கினார். சென்னைக்கு போய் பாருங்க, இந்தியாவை புகழ்பெற்று இருக்கக்கூடிய இந்த அப்போலோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல கிரீன்ஸ் ரோடு, கோடி கோடி அது இந்தியாவை எங்க வெளிநாட்டிலிருந்து நோயாளிகள் வராங்க, கல்கத்தாவில் வராங்க, பாம்பேல இருந்து வராங்க, துபாயில இருந்து வராங்க, ஆப்பிரிக்காவில் வராங்க. நீங்க ஹாஸ்பிட்டல் போய் எட்டி பார்த்தீங்கன்னு சொன்னா அந்த மருத்துவமனைக்கு அந்த சுவருக்கு அடுத்ததாக ஒரு அடுக்கு மாடி குடியிருப்பு இருக்கும் இல்லையா இல்லையா? எங்க அப்போலோ ஆஸ்பத்திரி பக்கத்தில் நகரத்தில் இல்ல, தேனாம்பட்டில இருக்கு, கோயம்புத்தூர் புரசவாக்கத்துல இருக்கு, அல்லது நுங்கம்பாக்கத்துல இருக்கு, திருவச்சூர்ல இருக்கு, பெரம்பூர்ல இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. இவங்க மட்டும் அங்க போக சொல்றேன். ஆனா அறிவாலயத்துக்கு எதிரில் திருவிக்க நகர், அந்த திருவிக்க நகர்ல அந்த அடுக்குமாடி குடியிருப்புல எங்கள் கட்சி சார்ந்த தோழர் அம்பிகாபதி அந்த குடியிருப்புல இருக்கார். அவருடைய சகோதரர் போக்குவரத்து வேலை செய்கிறார். அம்பிகாபதியுடைய தாய் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர், அவர் இறந்துட்டார். உங்களுக்கு சுவையான சம்பவத்தை சொல்றேன். அவர் ஆதரவாளர் அம்பிகாபதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி உறுப்பினர், அவருடைய தம்பி இருந்தாரு. ஆனா அம்பிகாபதியுடைய அன்னை அம்மா வந்து திராவிட முன்னேற்ற கழகம் கேளுங்க, அது திருவிக்க நகர் அந்த வார்டுல மாநகராட்சி வார்டு தேர்தல் வருது. அப்படி தேர்தல் வரும்பொழுது பக்க அறிவாலயம் கலைஞரை வந்து அம்மாவை கூப்பிட்டு சார், அவருக்கு பேர் மறந்ததுனால தெரியும், வீட்டுக்கு எல்லாம் போயிருக்கிறாங்க. கலைஞர் ரொம்ப நாள திமுக அம்பிகாபதி மார்க்சிஸ்ட் கட்சி இருக்காரு, அவங்க அம்மா வந்து திமுக இருக்கிறாங்க. கலைஞர் கூப்பிட்டு சார், ரொம்ப நாளா நீ கட்சியில் இருக்கிறோமா, மாநகராட்சி தேர்தல் வருது, நீ வார்டு மெம்பர், வார்டு மெம்பருக்கு நீ போட்டி போடு, கவுன்சிலரா பரவாயில்ல, உனக்கு என்ன செஞ்சிருக்கிறேன், நீ ஒன்னு சீட்டு கொடுக்கற, போட்டி போடுங்கன்னு சொன்னாங்க, சொன்னார் கலைஞர். அந்த அம்மா என்ன தெரியல சொல்லிட்டாங்க, என் பையன் அம்பிகாபதி மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியில் இருக்கிறான், நீங்க சீட்டு கொடுத்து நான் திமுக சார்பை போட்டிட்டா என் மகனே எனக்கு எதிராக கொடி பிடிச்சி பிரச்சாரம் பண்ணுவான், ஆகவே என் மகனை எதிர்த்து நான் நிக்க விரும்பல, ஆகவே வேற யாருக்காக கொடுங்கன்னு சொல்லிட்டாங்க. அந்த பகுதி அடுக்குமாடி குடியிருக்கும் திருவிக்கான. அடுத்து பருவா நகர் இருக்கு, எல்லா இடத்துலயும் இருக்கு. பெரம்பூர் அந்த தொகுதிக்கு உட்பட்டு 30 ஆண்டுகளுக்கு முன்னதாக 40 ஆண்டுகளுக்கு கட்டப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்பு இப்படி வசிப்பதற்கு லாயக்கால ஏற்பட்ட போது கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக எங்க சட்டமன்ற உறுப்பினர்கள் அங்கே எஸ் கே மகேந்திரன் அவர்களும் சவுந்தரராஜர்களும், நீங்க 40 வருஷத்துக்கு முன்னாடி கட்டினீங்க, 30 வருஷமா கட்டிங்க, அது இடிஞ்சு போயிருக்கு, யாரும் வசிக்க முடியாது, அதை தரைமட்டம் ஆக்கிவிட்டு புதிதாக அடுக்குமாறு குடியிருப்பு கட்ட வேண்டும் கோரிக்கை வைத்து ஏற்கனவே 4 மாடி இருந்ததுன்னா அடுத்து இருந்தா இப்ப 8 மாடி கட்டணமா கட்டுறாங்க. 4 அடுக்காக இருந்தால் 8 அடுக்காக, 3 அடுக்காக இருந்தால் 6 அடுக்காக, பல்வேறு நகர் அநேகமாக எல்லா சட்டமன்ற தொகுதி தன்னுடைய குடியிருப்புகள் அங்கே கட்டப்படுகிற போது மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் வேண்டுகோள் எல்லாம் இந்த 455 குடும்பங்களுக்கு இவர்களை பெரும்பாக்கத்திற்கு அனுப்புவதற்கு பதிலாக சென்னை மாநகராட்சிக்கு இருக்கக்கூடிய பல குடியிருப்பு ஏதாவது குடியிருப்புகளில் இவர்களுக்கு இடமளித்து அந்த குடியிருப்புகளை மாற்றி ஏற்பாடு செய்த பிறகுதான் நாங்கள் காலி செய்வோம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பாக உறுதியாக சொல்ல வேண்டும்.